ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல காரசாரமான உருளைக்கிழங்கு மசாலா வறுவல் தான் பார்க்க போகிறோம். இந்த மசாலா வறுவல் சாதம், சப்பாத்தி அப்படின்னு எல்லாத்துக்கூடையும் ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். முதல்ல ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வந்ததும் 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டுமே 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. லேசாக எல்லாமே செவந்து வரட்டும். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் லேசாக வதங்கி கண்ணாடி பதம் வரட்டும். வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1/3 பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்த உடனே இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் ஒரு பெரிய தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதங்கி கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுப்பை குறைச்சி வச்சு இந்த மசாலா பொருட்களை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு வதக்குனீங்கன்னா மசாலாவும் சேர்ந்து லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே சேர்ந்து வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து ஒரே ஒரு முறை மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இந்த மசாலாவில் 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலாவை கொதிக்க விடும்போது மசாலா இன்னுமே நல்லா சேர்ந்து பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். அதுக்காகத்தான் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. தண்ணி, உப்பு, மசாலா எல்லாமே சேர்ந்து லேசாக கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். 1/300 கிராம் உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு தோலை உரிச்சிட்டு கொஞ்சம் பெரிய பீசஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த மசாலாவில் இதை சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலாவோட இந்த உருளைக்கிழங்கை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேம்லே வச்சு 1-2-3 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த சமயத்தில் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலாவும் நல்லா சேர்ந்து ஃப்ரை ஆகி இந்த அளவுக்கு வந்த உடனே நாம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நல்ல காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்தோடு மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.